சாதனை மேல் சாதனை படைத்து வரும் இந்திய அணி இலங்கை அணியின் ஒட்டுமொத்த வரலாற்றுக்கே அழிக்க முடியாத கரும்புள்ளியை வைத்த இந்தியா அனில் கும்ளேவின் 10 விக்கெட் சாதனையை 10 நிமிடத்தில் சரித்து காட்டிய தமிழன். பிரம்மாண்டத்தின் உச்சமாக நடைபெற்ற பயங்கரமான T20 மேட்ச், அதாவது நாளை முதல் இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்க உள்ளது இந்திய அணி. இதற்கான இந்திய அணி வீரர்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டனர். மேலும் இந்த T20 போட்டிக்கு முன்னரே அதற்கான வார்ம்அப் போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறது இந்திய அணி. அந்த வரிசையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் இந்திய அணி ஒரு புதிய வரலாற்றையே படைத்துள்ளது. அதுவும் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் பாருங்க, சும்மா வேற லெவலில் தரமாக செஞ்சுருக்காப்புல. வழக்கமாக வார்ம்அப் மேட்ச்களினாலே எல்லா அணிகளும் அதிகபட்சமான ரன்களை எடுப்பதுண்டு. அதற்கு காரணம் வார்ம்அப் மேட்சுகளோட ரிசல்ட் வந்துட்டு அந்தந்த அணிகளை பாதிக்காது. குறிப்பாக ரசிகர்கள் யாரும் அந்த மேட்சுகளை அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. இதனாலேயே ப்ரெஷர் ஏதும் இல்லாமல் விளையாடுறதால தனிநபராலோ அல்லது மொத்த அணியாகவோ இத்தகைய வார்ம்அப் மேட்சுகளில் அதிகமான ரன்களை எடுக்க முடிகிறது. இதில் வழக்கமாக T20னா 250-300 ரன்கள் வரையிலும், ஓடிஐனா 350-400-450 ரன்கள் வரையிலும் என ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் எந்த ஒரு வார்ம்அப் மேட்ச்லையும் குறைந்த ரன்களில் ஆல் அவுட் ஆனதாக வரலாறே கிடையாதுங்க. வழக்கமாக 80 ரன்னு 100 ரன்னு 120 ரன்னு தான் சில அணிகள் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஆனால் ஒரு T20 மேட்ச்சில் வெறும் 14 ரன்னில் ஆல் அவுட் ஆகியிருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் அப்படி ஒரு டீமை ஆல் அவுட் ஆக்குனதே நம்ம இந்திய அணி தாங்க. ஆமாங்க, நாளைக்கு தொடங்க போகிற T20க்கான வார்ம்அப் மேட்ச் ஒன்றில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. அதாவது இந்த மேட்ச் தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச இலங்கை அணி அதிரடியாக விளையாடணும்னு நினச்சி போட்டியோட முதல் பால்லையே சிக்ஸ் அடித்து ஆரம்பிக்க, ரைட்ரா இலங்கை அணி இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க போலன்னு இந்திய அணி நினைக்க, ஆனால் அடுத்த பால்லையே விக்கெட்டு. சரி, இது நார்மல் தானே, இதில் என்ன அதிசயம்னு பார்த்தா இந்த மேட்சோட 2வது ஓவரை வாஷிங்டன் சுந்தர் வீச வந்து அதே ஓவரில் 4 விக்கெட்டை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் வீசிய அடுத்தடுத்த ஓவரில் மட்டுமே சொல்லி வச்ச மாதிரி விக்கெட்டுகளை இழந்து ஒரு கட்டத்தில் 7வது ஓவர்லேயே வெறும் 14 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இலங்கை அணி. இதில் என்ன ஆச்சரியம்னா, முதல் ஓவரில் அர்தீப் சிங் எடுத்த அந்த ஒரு விக்கெட்டை தவிர மற்ற 9 விக்கெட்டுகளையும் சொல்லி வச்ச மாதிரி தட்டி தூக்குனது நம்ம வாஷிங்டன் சுந்தர் தாங்க. மனுஷன் சுழற்பந்தில் மேஜிக்கே காட்டிட்டாப்ல. மேலும் உள்ளூர் போட்டி, சர்வதேச போட்டி என்று சர்வதேச லெவலில் நடைபெற்ற அனைத்து T20 போட்டிகளிலையுமே இதுவரைக்கும் அடிக்கப்பட்ட குறைந்தபட்ச T20 ஸ்கோரே இலங்கை அணி எடுத்த இந்த 14 ரன் தாங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட பிக் பாஸ் லீக் T20 தொடரில் தான் சிட்னி தண்டர் அணி 15 ரன்னில் அவுட் ஆகியிருந்தாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச T20 ஸ்கோராகவே இருந்துச்சு. இப்போ வந்து அதையும் தாண்டி இலங்கை அணியை 14 ரன்னில் சுருட்டி இந்திய அணி இந்த சாதனையை படைக்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் தாங்க மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காப்புல. சரி, நம்ம வாஷிங்டன் சுந்தரோட இந்த டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.